பணக்காரன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் நினைக்கவே கூடாது. இது அவுட்டரில் வந்து நம்ம வந்து ஒரு ஓரமாக ஒரு ரெண்டு சென்ட் நிலத்தை வாங்கி போட்டு காணி நிலம் வேண்டும் பாரதியார் ஸ்டைலில் வந்து டக்குன்னு வந்து வந்து என்ன சொல்ல ஒரு பைக்கை வாங்கிட்டு ஒரு காரை வாங்கிட்டு ஆ அதை பேசவே இல்லை நான். நீயோ அநேக நாடுகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதுதான் பைபிள் என்ன பற்றி சொல்லுது. பொதுநலவாதியாக இருங்கள், சுயநலமாக இராதியுங்கள். என்னை சுற்றி இருக்கிறவர்களை சுகமாக்குவதற்கு எனக்கு சுகமளிக்கிறது ஒரு வரமாய் வர வேண்டும் என்றால் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் தேவையை பூர்த்தி செய்தவர்களை பணக்காராக்குவதற்கு பொருளாதாரம் ஐஸ்வர்யம் எனக்கு ஒரு வரமாக இருக்க வேண்டும். ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பணக்காரனாக நீ இருந்து ஆகணும். உங்கள் மூலமாக தேசத்திலே உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அட்லீஸ்ட்டு அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திற்கு சேலஞ்சாக இருந்திருக்கிறாங்க. ஆளோட ஆளாக அவங்க வாழவே இல்லை, அவங்க அவுட்ஸ்டாண்டிங்காக தான் நின்றுருக்கிறாங்க. மோசே தான் வாழ்ந்த காலத்தில் இது தேவனுடைய விரல் என்று அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக தேவனுடைய வல்லமை இந்த பூமிக்கு காட்டுகிறவனாக இருந்தான். சாமுவேல் தேவனுடைய வல்லமை இந்த பூமிக்கு காட்டுகிறவனாக இருந்தான். சாலமன் தேவனுடைய ஞானத்தை இந்த பூமிக்கு காட்டுகிறவனாக இருந்தான். அவன் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தாயே. புதிய ஏற்பாட்டில் சொன்னால் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள்னு. பவுல் சொன்னான் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் சுடர்களைப் போல இருப்பீர்கள்னு. ஆனால் வட்டி கடைக்காரன் வீட்டு வாசலில் தான் நிற்கிறாய். ஆமாம், போட்டு தலைமை பேர் என்னான்னு பார்த்தா ஜாக் அப்புன்றாய். என்னடா கொலை பண்ணிட்டான் ஏன்னா பேக்க. இதில் தான் நம்ம பேர் வருது. எந்த விதத்திலும் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்வதற்கு மற்றவர்களை தூண்டக்கூடிய விதமாய் உன்னுடைய வாழ்க்கை இல்லை. நீ வெள்ள சிலையை கட்டிட்டீங்கன்னா கட்டிட்டு அப்படியே தானே இருக்கிற நனைஞ்ச பாவி காஞ்ச பாவின்ற மாதிரி. ஒருத்தவங்க கூட அன்பாக பழகவே தெரில, விடிய விடிய நீ என்ன வெள்ள சிலை கட்டின, பழக்க வழக்கமே சரியில்லை. சரி அதை விட்டுருவோம். நான் வந்து ஷூ செரு போடாமல் இருக்கிறனால என்னால் யாருக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. அதோட சொல்லு பேட்டா கடைக்காரனை கூட நீ செலவு நீ ஒரு வருமானம் இல்லாமல் பார்க்குற நீ இல்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதை பார்த்த உடனே அவன் என்ன நினைக்கணும், அதான் ஐ வில் டிஸ்பிளே மை க்ளோரி ஆன் யூ, என்னுடைய மகிமையை உன் மீது நான் விளங்க பண்ணுவேன். நான் டிஸ்பிளே என்ன சார், இதெல்லாம் இங்கே தானே சார் இருக்கு. இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும், ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்கள் நடமாடும் நிருபங்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, ஆனால் தேவனுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஐஸ்வர்வான் ஆகணும்னு. நான் பணக்காரன் சொல்கிறேன்னா நீங்கள் வேறு லெவலில் நினைக்கவே கூடாது. இது அவுட்டரில் வந்து நம்ம வந்து ஒரு ஓரமாக ஒரு ரெண்டு சென்ட் நிலத்தை வாங்கி போட்டு காணி நிலம் வேண்டும் பாரதியார் ஸ்டைலில் வந்து டக்குன்னு வந்து வந்து என்ன சொல்ல ஒரு பைக்கை வாங்கிட்டு ஒரு காரை வாங்கிட்டு ஆ அதை பேசவே இல்லை நான். நீயோ அநேக நாடுகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதுதான் பைபிள் என்னை பற்றி சொல்லுது. ஆமேன். இது நிறைவேறிடும், என் வாழ்க்கையில் நிறைவேறிடும். ஆமாம், ஆ அப்படி சொல்லுங்கள் சொல்லுங்கள். இயேசு நாமத்தினால் நான் நாடுகளுக்கு கடன் கொடுப்பேன். முதல் இந்தியாவுக்கு நான் கொடுப்பேன், கடன் கொடுப்பேன் இயேசு நாமத்தில். நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக இந்த உலகத்துக்கு தோன்றாவிட்டால் நீங்கள் இன்னும் ரசிக்கவே படலைன்னு அர்த்தம். ரொம்ப தெளிவாக பேசுவார் அவர் அப்படின்னா அவர் ரசிக்கப்படலன்னு அர்த்தம். என்ன கேணத்தனமாக பேசிட்டு இருக்காரு ரசிக்கப்பட்டார்னு அர்த்தம். என் அன்புக்குரிய சொப்பனக்காரன் வருகிறான். நான் யாரை பார்த்து யோசேப்ப சொப்பனக்காரன் வருகிறான், கனவு கண்ட வராண்டான். நம்ம செய்தியை கட்டுறவங்க சொல்லணும் மாட்டானா ஓவராக கனவு கண்டாரு. பொண்ணு வந்து பில் கிளிங்டன் பொண்ணுன்னு கொஞ்சம் அதிகம் தானே. என்னடா தனுஷ் வந்து நயன்தாரா கூட நடிக்கிறேன், அதை விளையாட நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு நான் வீட்டில். இன்னும் கொடுமை சார் இது. இதையும் பார்த்து தமிழ் திரையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதை விட ஆயிரம் மடங்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம் சொல்கிறேன் நான்.
திடீர்னு யூடியூப் ஆன் பண்ணுறேன், கேரே அப்படின்னு உள்ளே வருது. ஏய் இந்தாலி அப்புறம் நம்ம இதில் ஜஸ்டின் இந்தியா நடிக்கிறோம், அடித்து வந்து நம்ம டைட்டில் போட்டிருக்கிறான். என்ன டைட்டில்? வந்து போன வாரம் ஏதோ ஒரு மெசேஜ், என்னது நான் உனக்கு சொல்லவில்லையா, நான் அடித்த உள்ள கேரே செட்டிங்க ரஜினி அந்த உள்ளே இருக்காரு. என்னன்னு பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரஜினி வந்து. இப்போ யூடியூப் நம்ம ஜஸ்டின் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டார். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவே பார்க்க மாட்டோம்னா இந்த ஜஸ்டின் இந்தியாவுக்குள்ளே வர என்ன செய்ய வேண்டியது? என்றைக்கு இது என்னை டாமினேட் பண்ணாத, என்னை டெம்ப்ட் பண்ணாத இடத்துக்கு நான் வர்றேனோ அதுதான் வெற்றி வாழ்க்கை, அதுதான் வெற்றி வாழ்க்கை. பயந்து பயந்து ஓடுறதல்ல வெற்றி வாழ்க்கை. இது என்னை பாதிக்காத ஒரு இடத்துக்கு நான் வந்துட்டேன் என்பதே உண்மையான வெற்றி வாழ்க்கை. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்களா பெந்தேகோஸ்து பெருமாட்டிகளே, நான் கேட்கிறேன். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துவிட்டால், சினிமா என்னை டெம்ப்ட் பண்ணாத இடத்துக்கு நான் வந்துட்டேன்னா, அங்கே தான் நீங்கள் வெற்றி அடைந்திருக்கிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் பயந்து ஓட தான் கற்றுக் கொடுத்தாங்க. என் நண்புக்குரிய கர்த்தர் நல்லவர்.